सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै उकारस्तन्निवर्तकः अन्धकारनियोगित्वा गुरुदित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मङ्गलाचरणं मदल् श्लोकं सोन्नदकप्रम् सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं मद्गुरुं प्रणतोऽस्म्यहम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् மத்குருன் இருக்கு கரெக்டு தான் பெட்டர் வந்து சத்குரு அதை மட்டும் மார்க் பண்ணு சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரா இந்த வந்தன ஸ்லோகம் வந்து என்டையர் குரு பரம்பரா ஆதிசங்கரர் முன்னு ஆதிசங்கரருக்கு பின் வந்திருக்கக்கூடிய மொத்த பரம்பரையில் என்னுடைய குருமார் என்னுடைய குருநாதர்களுக்கும் அநேக கோடிய நமஸ்காரத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் இன்றைக்கி மீண்டும் பார்த்ததில் போன வாரம் வந்த வாரத்துக்கு புரிஞ்சிருக்கோம் நம்ம எதற்காக இங்கே கூடியிருக்கோம் என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்றும் ஆழமாக போன வாட்டி மிஸ் பண்ணவா வந்து இன்னிலேருந்து வார வாரம் வந்தேன்னா என்னங்கிற விஷயம் புரிஞ்சிடும் குருநாதர் லாஸ்ட் வீக் ஆரம்பிக்கும் போது ஆகார நித்ரா பயம் மைத்துனஞ்ச சாமான்யமேதத் பசுபிர் நதானகா அப்படின்னு ஒரு மனுஸ்மிருதியோடைய ஒரு ஸ்லோகத்திலேருந்து நமக்கு அவருடைய அனுகிரக பாஷணம் ஆரம்பிச்சு இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் நமக்கு வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை எந்த விதமான நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற கூட எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்த விஷயம் நம்ம சொல்லி கொடுக்கப்படுறதில்லை பாட்டசாலா வைதிகமாக நீங்கள் குருகுலத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி தருவாங்க சங்கரர் வந்து நிறைய விஷயம் வந்து அபூர்வம்னு சொல்ல போகிறார் இப்போ நம்ம வந்து அதில் நிறைய சேர்த்துக்கலாம் வேத மந்திரம் கேட்கறது அபூர்வம் வைதிகால பார்க்கறது அபூர்வம் வைதிகமாக இருக்கிறத அபூர்வம் அந்த மாதிரி நிறையா சேர்த்துக்கலாம் அது மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் ரொம்ப ஃபண்டமெண்டல் விஷயம்லாம் வந்து நம்ம இல்லாமல் போயிருக்கோம் அதனாலேயே நம்ம ஏதோ பிறந்தோம் எப்படியோ வளர்கிறோம் என்னமோ பண்ணணும் செத்துடலாம்ங்கிற பேரில் கடைசி மட்டும் தெர் இஸ் ஆல்வேஸ் அ கண்டினியூஸ் சர்ச் ஃபார் சம்திங் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா யூஎஸில் யூரோப்பில் ஆஸ்திரேலியாவில் வேர்ல்டு முழுக்க இருக்கா ஏடா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் நான் சூப்பராக இருக்கேன்டா எக்ஸலண்ட்டா எல்லாமே சூப்பராக அங்கே இருக்கிற கம்ஃபர்ட் எல்லாம் நிறையா சொல்கிறான் அங்கே அப்படி இருக்குது அங்கே அப்படி இருக்குது நான் கூட பர்சனலாக 8 வருஷம் உலகம் முழுக்க சுற்றிட்டு ஜெர்மனியில் இருந்துட்டு வந்திருக்கேன் ஸோ அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் கம்ஃபர்ட் எல்லாமே சுக்கமாக இருக்கும் தேக அளவில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்கேயும் எந்த சச்சரவும் கிடையாது நான் உண்டு என் வேலை உண்டு என்ன
ஃப்ரீ, யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, எல்லாமே சிஸ்டமேட்டிக், எல்லாம் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணோம், இதெல்லாம் ஓகே. அது நம்ம நாட்டிலையும் இருக்குது. அப்புறம் தான் புரிஞ்சுது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய பேர் இருக்கிறதுனால அதனுடைய ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் மனசளவில் நீ நிம்மதியாக இருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்க கேட்க எல்லாமே சூப்பராக இருக்குடா, இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமாடா, சென்னை மாதிரி வருமாடா, ஹைதராபாத் மாதிரி வருமாடா அப்படின்னு அங்கே வந்து அவன் எந்த ஆஸ்பெக்டில் அவன் சொல்கிறான்னு தெரியல. பட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சென்ஸ் ஆஃப் வாய்ட்னஸ். அப்போது உடம்பளவில் நம்ம சந்தோஷமும் சுகமும் பார்த்தா கூட ஃபண்டமெண்டலாக மனசில் இருக்கக்கூடிய நிம்மதிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்கு, கிடைக்கிறது. அது இடத்துனாலையா இல்லை அங்கே இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ்னாலையா அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இன்வால்வ். ஃபண்டமெண்டலாக இங்கே இந்த அடுத்த தெருவுலேருந்து இல்லை ஒரு நாலு தெருவுலேருந்து அங்கேருந்து இப்படி காத்தாட ஃப்ரீயாக நடந்து வந்து ரத்னகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அந்த மணியோசை கேட்டு அந்த பிரசாதத்தை கையில் வாங்கிட்டு விபூதி கொஞ்சம் போட்டு இட்டுண்டு இப்படி வெளியில் போகும்போது அந்த நிம்மதி இருக்கு இல்லையா, அது கோட்டி 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 ரூபாய் கொடுத்தாலும் இங்கே கிடைக்காது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும். அப்போது இந்த டோட்டல் விஷயத்தில் வந்து எங்கே வந்து நம்ம பகவான் கூட கனெக்ட் ஆகிருப்போமோ, எங்கே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து ஈஸ்வர பிரதானமாக இருக்கோ, அந்த இடத்துல தேக சுகம் கொஞ்சம் கஷ்டமாக அப்படி இப்படி இருந்தால் கூட அந்த கரணம் மனசளவில் சாந்தி நிம்மதியும் நேச்சுரலாக இருக்குது. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுறது, இங்கே தான் ஆரம்பித்தோம். மனுஸ்மிருதி ஸ்லோகம் சொல்லி எஜுகேஷன் சிஸ்டம்க்கு வந்து அங்கே சொல்கிறது என்னது, நீ போய் எப்படி நிறைய பணம் சம்பாதிச்சு எப்படி உலகத்தில் இருக்க எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு பாடி லெவலில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கு. இதை தப்போ இல்லை தாழ்த்துறதோ அப்படி கிடையாது, ஃபேக்ட் ஃபேக்ட். பாடி லெவலில் எங்கே வந்து சந்தோஷம் அதிகமாக இருக்கோ ஓகே ஃபைன், அதுவும் தேவை. ஆனால் மனசளவில் உனக்கு சந்தோஷம் தேவை அப்படின்னா அந்த இடத்துல பகவான் இருந்தாகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய தர்மம் இருந்தால், எது தர்மம்னு தெரியும். அந்த தர்மம் தெரியறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு அறிவு இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், ஃபண்டமெண்டலான நாலேஜ் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு ஏதோ படித்து நல்ல மார்க்கெலாம் வாங்கி பயங்கரமாக ஏதோ ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகி அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருப்போமே தவிர உள்ளுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே எப்படா திரும்பி வருவோம் ஆயிடுதுன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். அப்போது எல்லா ஜீவராசிகளுக்கும் காமனாக இருக்கக்கூடியது வந்து ஆஹார நித்ரா பயம் மைதுனம். நம்மளுடைய கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இதை தான் கொடுக்கறது, ப்ரிடாமினண்ட்டாக அங்கே தான் கனெக்ஷன். எங்கேயோ ஸ்லோகத்தை சொல்லி எங்கேயோ போகிறேலே அப்படின்னு சப்போஸ் யோசிச்சேன்னா இதுதான் ஃபேக்டர். நன்னா சாப்பாடு நன்னா சுகமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடுண்டோ எல்லாத்தையும் சொல்லி அந்த அடையக்கூடிய பொருள்லேருந்து என்னெல்லாம் இன்பம் என்னெல்லாம் ஹாப்பினஸ் எப்படி அந்த பொருளை என்ஜாய் பண்ண முடியுங்கிற விஷயத்தையும் சொல்லி அப்படியே ஜாலியாக இருக்கும். காவோ பியோ மஜா கரோ, இதை கேள்விப்பட்டிருக்கேன். நன்னா சாப்பிடு நல்லா தூங்க என்ஜாய் பண்ண லைஃபை நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்கோம். இப்படி தான் இருக்கு. இதோடைய லிமிட்டேஷன் என்னன்னு நம்ம புரிஞ்சுட்டு இதுக்கு நெக்ஸ்ட் என்ன, எதற்காக நம்ம பிறந்திருக்கோம், ஏன் நம்ம வந்து ஒரு மீனாகவோ ஒரு பட்சியாகவோ ஒரு புழுவாகவோ ஒரு கொசுவாகவோ ஒரு நாயாகவோ ஒரு பூனையாகவோ நான் ஏன் பிறக்கிறேன், ஏன் மனுஷனாக பிறந்தேன், அது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஏன் மனுஷனாக பிறந்தேன் அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையே நம்மளுடைய மனுஷ ஜென்மாவுடைய ரகசியமும் அங்கதான் அடைஞ்சிருக்கு அடங்கிருக்கு. அப்போ இதே மனுஸ்மிருதி ஸ்லோகம் சொல்றது புத்தி அதிகோ விசேஷதா, அதுதான் நம்ம அறிமுகத்துல போன கிளாஸ்ல பார்த்துட்டு அதுக்கு எப்படி விவேக சூடாமணி, நம்ம எடுத்துட்டு இருக்கிற கிரந்தம் என்ன விவேக சூடாமணி, ஆதிசங்கரனுடைய மாஸ்டர் பீஸ் சொல்லலாம். அவருக்கு என்ன மாஸ்டர் பீஸ் அதிக எக்கச்சக்கமா இருக்கு, பட் அதுல ஒரு ஜுவல் வந்து இந்த கிரந்தம். அப்போ இந்த விவேக சூடாமணிங்கிறது வந்து இந்த லெவல்லேருந்து நம்ம என்ன இந்த நேரம் டிஸ்கஸ் பண்ணோமோ
அந்த லெவல்லேருந்து என்னுடைய லைஃபோடைய முடிந்த முடிவு, மனுஷ ஜென்மாவுடைய ஒன்லி கோல் என்ன அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணி அந்த கோலை எப்படி அடையணும், அந்த கோலுடைய விஷயம் என்ன மொத்தமும் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இந்த விவேக சூடாமணியில் 580 ஸ்லோகம் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், 580 வாரம் நீங்கள் என்ன பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். இப்போ ஒரு வீடு வாங்கினேன் அப்படின்னா 15 இயர் லோன் இல்லை 20 இயர்ஸ் லோன், சில பேர் 10 வருஷத்துலேயே அடைச்சிருக்கா, அது எப்படிப்பட்ட கமிட்மெண்ட்டோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் நம்ம ரெண்டு பேர் இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருந்து இன்றைக்கி சேர்ந்துருக்கோம், போன வாரத்துலேருந்து வந்துருக்கோம். பேங்க் லோன் மாதிரி அந்த நடுவில் கட் பண்ணிட்டா பெனல்ட்டி அப்படிலாம் கிடையாது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ப்ரொசீட் பண்ணலான்னா கண்டிப்பாக தொடர்ந்து வரலாம். அப்படி எனக்கு எதுவும் இல்லைன்னா ஃப்ரீ. இது வந்து நம்மளாக புரிஞ்சுட்டு நம்மளாக ஓனப் பண்ணக்கூடிய விஷயம், ஏன்னா இது வேதாந்த விஷயம். ஆனால் உங்களை போன வாரம் பார்த்து இந்த வாரம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, 550 எப்படி எடுக்க போகிறோமோங்கிற எண்ணமும் இப்போது இதுவாயிருக்கு. சரியா? அப்போது இந்த விவேக சூடாமணி வந்து அவ்வளோ பெரிய டெப்த்தான விஷயம். மொத்த வேதாந்த விஷயத்துடைய தாத்பரியம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. எந்த உபநிஷத்தில் இதை பண்ணாதோ, எந்த பகவத்கீதையில் இதெல்லாம் பண்ணப்படலையோ, ஒரு சாதாரணமான மனுஷன் அவன்கிட்டேந்து இதை அட்ரஸ் பண்ணி எப்படி இந்த லட்சியத்துக்குள்ளே ஃபுல்லாக வரலாங்கிற என்டையர் ஜெர்னி வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம நிறைய வார்த்தை இப்போ யூஸ் பண்ணோம், வேதம்னு யூஸ் பண்ணோம், வேதாந்தம்னு யூஸ் பண்ணோம், மனுஸ்மிருதி அப்படின்னு வார்த்தைலாம் யூஸ் பண்ணோம். வித்யதே அனேன இது வேதா, தி அல்டிமேட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இஸ் வேதம். வேதம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லா விஷயத்துக்கான அறிவு கொடுக்கக்கூடிய விஷயமாக வேதம் அமையிறது. வேதத்தை வந்து ரெண்டாக பிரிக்கலாம், கர்ம காண்டமாகவும் ஞான காண்டமாகவும் பிரிக்கலாம். ப்ராடக்ட் கர்ம காண்டம் அப்படின்னு சொன்னோன்னா என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்கிறதுன்னு பொதுவாக சொல்லுவாள். அப்போது என்ன வருது, அது வந்து ஒரு கமாண்ட்மெண்ட் ஆகவும் இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சாதாரண அறிவு நமக்கு இருக்கு. இங்கே என்ன ஃபர்தராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வித்யதே அனேன இது வேதா, வேதம் வந்து சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்போது கர்ம காண்டம் கர்மம் கர்மத்தோடைய பலன் என்னங்கிற நாலேஜ் நமக்கு கொடுக்குறது. நீ இதை பண்ணி ஆகணும்னு எங்கேயுமே சொல்லப்படலை, அதை அப்படி புரிஞ்சுக்கலாமே தவிர டீச்சிங்க்கு அதை அப்படி பயன்படுத்தலாமே தவிர இது பண்ணினா இதோடைய பலன் இது, இப்படி பண்ணலைன்னா அதோடைய பலன் இது அப்படிங்கிற விஷயத்தை தான் வேதம் சொல்லணும். கர்ம காண்டத்தில் கூட அதாவது எங்கே வந்து எப்படி நீ பகவானை வழிபடணும், என்னெல்லாம் நீ பண்ணணும், என்னெல்லாம் நீ பண்ணக்கூடாது, டூஸ் டோன்ட்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணால் கூட எது பண்ணினா என்ன கிடைக்கும், எது பண்ணலைன்னா என்ன கிடைக்காதுங்கிற நாலேஜ் மட்டும்தான் வேதம் கொடுக்குறது. அப்போது கர்ம காண்டமும் சரி அதற்கு கடைசியாக வரக்கூடிய ஞான காண்டமும் நாலேஜை மட்டும்தான் எம்ஃபசைஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காத்தால இப்போ விளக்கேற்றுறேன், அந்த விளக்கேற்றுறதோடைய விஷயமும் வேதத்தில் தான். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கணும், தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வேதத்தோடைய வழிபாட்டில் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஆனால் நம்ம என்ன, வேதம் படித்தா அதை கற்றுண்டோம், வேதத்தில் இருக்கிற விஷயமா நம்ம படித்து கற்றுண்டோம். அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பெரியவா பரம்பரை பரம்பரையாக சம்பிரதாயமாக சொல்லிட்டு வர்றதுனால எங்கள் ஆத்தில் இப்படி பண்ணுவா அப்படின்னு ஆத்து சம்பிரதாயமும் வைதிக சம்பிரதாயமும் அப்படி உள்ள போயிருக்கு. ஆனால் எல்லாமே என்னது, சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து வேதம். அப்போது இந்த வேதத்தை எப்படி கர்ம காண்டமும் ஞான காண்டமும் நம்ம செக்ரிகேட் பண்ணுறோமோ அதே மாதிரி வேத பூர்வம் வேத அந்தம்னு ரெண்டாக பிரிக்கிறோம். வேத பூர்வத்தில் வந்து எல்லா விதமான கர்மமும் ஈஸ்வரனுடைய வழிபாடும் ஈஸ்வர ஆராதனையும் ஈஸ்வர ஸ்துதியும், அதுக்கப்புறம் என்னுடைய டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தும் அப்போ சொல்லப்படுறது பிரிடாமினண்டாக. அப்போது வேதபூர்வம் என்ன பண்ணுறது, நான் நிறைய விஷயம் கர்மத்தில் பண்ணுறதுனால ரெகுலராக என்னுடைய டியூட்டிஸை நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு புண்ணியத்தை பிரிடாமினண்டாக கொடுக்குறது. வேதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணோம், என்னுடைய தர்மம் என்ன அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணிய பலன் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபாலோ பண்ணுறதுனால என்னுடைய இன்டர்னல் மெச்சூரிட்டி ஆகிறது ஏற்படும். அப்போ தர்மத்தோடைய பலன் என்ன, புண்ணியத்தோடு சேர்ந்து எனக்கு
இன்டர்னல் மெச்சூரிட்டியை கொடுக்கறது அல்லது அந்த கரண சுத்தியை கொடுக்கறது. அந்த கரணம்னா புரியுது இல்லையா, எனக்கு பாஹ்ய கரணங்கிறது இந்த கை காலு எல்லாம் பார்க்கணும், அந்த கரணம்ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய மனசு சித்தம் அகங்காரம் புத்தி. இந்த விஷயத்துடைய தர்மத்தை ஃபாலோ பண்ண 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 எனக்கு மெச்சூரிட்டியை கொடுக்கறது. அந்த அந்த மெச்சூரிட்டி என்ன, அது எப்படி வந்து குவாலிஃபிகேஷனாக மாறுறதுங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கணும். வேத அந்தம் என்ன பண்ணுறது அப்படின்னா, வேதத்துடைய கடைசி பகுதி எனக்கு என்னை பற்றின அறிவை கொடுக்குறது. அல்டிமேட் நாலேஜ் என்ன, எதுக்கு மனுஷ ஜென்மா, அதோடைய என்ன ரீசன்காக நம்ம பிறந்திருக்கோம், என்னை பற்றின உண்மையான அறிவு எங்கே இருக்கு, நான் யாரு அப்படிங்கிற ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது, பிரம்ம ஞானத்தை கொடுக்கறது. அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய போதக வாக்கியத்தை வந்து எம்பசைஸ் பண்ணி வேத அந்தம் தான் பிரமாணமாக இருக்கு. பிரமாணம்னா எனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். என்ன நாலேஜ் கொடுக்கணும், அடுத்த கேள்வி எழுப்பணும். இந்த மைக் பார்த்தா மைக்கோட நாலேஜ் கிடைக்கிறது, மணி ஓசை கேட்டால் மணியோட சப்தம் எனக்கு கேட்கறது, யாராவது என்னை கூப்பிட்டா எனக்கு தொடுணர்ச்சி தெரியறது எனக்கு. அப்போது வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் இந்த வேதாந்தம் என்ன பண்ணுறதுன்னா, எவன் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறானோ, ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தர் இருக்கணும், அவனை பற்றின உண்மையான அறிவை கொடுக்கணும். அப்போது எவன் சப்ஜெக்டோ அவனை பற்றின நாலேஜ் வந்து இந்த பிரமாணம் கொடுக்கறது. அதுதான் வந்து ஆத்மான்னு சொல்கிறோம், சாட்சி ரூபேன. அதே பரமாத்மா பிரம்மன் அதை பற்றின அறிவு கொடுக்கறது. ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, வேதத்துடைய சாரத்தை என்ன சொல்லுங்கோ அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் தது தொம் அசி. எந்த பகவானை நான் வழிபட்டு இருக்கேனோ, எந்த பகவான்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கேனோ, எந்த பகவான்கிட்ட எனக்கு மோட்சத்தை கொடு, எனக்கு மன நிம்மதியை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேனோ, என்னெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேனோ, அந்த ஸ்வரூபமாகவே நான் இருக்கேன், அந்த பகவானாகவே நான் இருக்கேன். பகவான் பக்தன் அப்படிங்கிற பேதம் எப்பொழுதுமே கிடையாது இருப்பான்னு புரியக்கூடிய விஷயம் வந்து வேதாந்தம் நமக்கு அந்த அறிவை கொடுக்கும். அப்போ இந்த வேதாந்தம் கொடுக்கக்கூடிய அறிவு உபநிஷத்துன்னு சொல்லுவோம், பிரமாணம்னா உபநிஷத். ஈஷகேன கட பிரஷ்ன முண்ட மாண்டோக்கிய துக்ரிஹி ஐதரேயஞ்ச சாண்டோக்கியம் பிரகதாரண்யமம் கதா அப்படின்னு அழகா ஸ்லோக ஃபார்ம்ல 10 பிரிடாமினன்ட் உபநிஷத்தை வந்து ஸ்லோக ஃபார்ம்ல கொடுத்து அதுக்கு வந்து சங்கரர் பாஷ்யம் பண்ணி அதை நம்ம பரம்பரையில தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த உபநிஷத் கொடுக்கக்கூடிய அறிவை வந்து, அதாவது இந்த பிரமாண விஷயத்தை வந்து சப்போஸ் அது படித்து டைரக்டாக நமக்கு புரிய வரல அப்படின்னாக்க, அதுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக என்ன, ஸ்மிருதி பிரஸ்தானம். ஸ்மிருதி வந்து அதே விஷயத்தை ஞாபகப்படுத்தி நமக்கு அதே டீச்சிங்கை இன்னும் கொஞ்சம் எளிமையாக சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணி தாத்பரியத்தில் எந்த கான்ப்ரமைஸ் இல்லாமல் அதே விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஸ்மிருதி அமையிறது. அப்போ ஸ்மிருதியோட தாத்பரியமும் ஸ்ருதி அல்லது உபனிஷத் பிரமாணத்துடைய தாத்பரியமும் ஒண்ணுதான். நமக்கு என்ன எக்ஸாம்பிள், உபனிஷத் எப்படி பிரமாணமா ஸ்ருதியா இருக்கோ, ஸ்மிருதி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சொல்லக்கூடியது வந்து கிருஷ்ணருடைய பகவத்கீதா. கிருஷ்ணர் உபதேசம் பண்ணின பகவத்கீதா வியாசாச்சாரியர் அமைச்சது. இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், வேதத்துடைய கடைசி பகுதியில இருக்கக்கூடிய வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பிரஸ்தான திரயம், மூணு விஷயம் திரையம்னா மூணு. இந்த அறிவு அடையிறதுக்கான எப்படிலாம் நம்மளால் அறிவு அடைய முடியும் சரியா. அப்போ அதே விஷயத்தை வந்து ஸ்மிருதி சொல்லி அதையே வந்து அது சப்போர்ட் பண்ணி அதே விஷயத்த நியாயசாஸ்திரம் சொல்றது அல்லது பிரம்மசூத்திரம். ஸோ பிரஸ்தான திரயம் வந்து உபனிஷத் பகவத்கீதா அப்புறம் பிரம்மசூத்திரம் சரியா. இது எல்லாமே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையோட அல்டிமேட் கோல் என்னை பற்றின அறிவை முழுமையாக கொடுக்குறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரஸ்தான திரயம் போகிறதுக்கு, இந்த பிரஸ்தான திரயத்துடைய அறிவு நமக்கு அடையணும், அதை படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இன்னும் சப்போர்ட் சிஸ்டம் என்ன, நிறைய ரிஷிகள் நிறைய ஆச்சாரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பரம்பரையில், இந்த பிரஸ்தான திரயத்தை சப்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட கிரந்தம் பண்ணியிருக்காங்க. அந்த கிரந்தம் எல்லாமே வந்து ஒரு முறையாக ஒரு மாதிரி ஒரு அகாடமிக்காக எப்படி நம்ம படித்து நமக்கு பரிச்சயமோ அதே மாதிரி
ஒரு ஒரு ப்ரொசீஜரலாக அந்த விஷயத்தை நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துன்னு போய் இதுதான் தாத்பரியம்னு கன்க்ளூட் பண்ணுறது. அப்படி பண்ணுறக்கூடிய விஷயம் தான் வந்து பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறீங்க இதெல்லாம் அப்படின்னுக்க, விவேக சூடாமணிங்கிறது வந்து எங்கள் பிரகரண கிரந்தம். இந்த பிரகரண கிரந்தத்தில் யார் ஜீவன், யார் ஜீவாத்மா, யார் பரமாத்மா, எது மோக்ஷம், எது சம்சாரம், இந்த சம்சாரத்துக்கான முக்தி எப்படி, அது மோக்ஷம், இந்த மோக்ஷத்துக்கான சாதனம் எது, அப்புறம் யார் பகவான், இந்த விஷயத்தை எல்லாமே டீட்டெயிலாக சொல்லப்படும். ஜீவாத்மா அப்படின்னா என்னது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லப்படும். அதனால தான் 500 ஸ்லோகம் இருக்கு. அப்போது இந்த விவேக சூடாமணிங்கிறது வந்து விவேகம்னா என்ன அடுத்த கேள்வி. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்லோகத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம், ஃபாலோ பண்ணின்னு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது விவேகம்னா என்ன ஆக்சுவல் கேள்வி, புத்தி அதிகோ விசேஷத்தா அப்படின்னா அங்கேயும் விவேகம்னு எம்பசைஸ் ஆச்சு, கரெக்டா? அப்போ எது விவேகம் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, ஹே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது இப்பெல்லாம் பண்ணணும், இது வந்து ஒரு பேசிக்கான விவேகம். ஒன்று கொஞ்சம் மெச்சூர் பண்ணி அதை சொன்னோம் அப்படின்னா எது தர்மம் எது அதர்மம். நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியறது, இந்த பகுத்து அறிவு பிரித்து பார்த்து இது சரி இது தவறுன்னு பேசிக்காக சொல்ல முடியாது. ஒரு அறிவு உள்ளவன் இது கரெக்டாக இது தப்புன்னு சொல்ல முடியும், கரெக்டாக. அது உனக்கு வந்து ஆப்பிள் வேணுமா ஆரஞ்சு வேணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு சாய்ஸ் இருக்குது, நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி உனக்கு பிஎஸ்சி பண்ணால் ஓகேவா பிடெக் பண்ணால் ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலர் லைஃப்லேயே சாதாரணமான விஷயத்துலேயே வந்து இது கரெக்டாக அது கரெக்டாக, இது பெஸ்ட்டாக அது பெட்டராக, எது பெட்டர் எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம நேச்சுரலாக நமக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் பவர் அல்லது டிசர்ன்மெண்ட் பவர். டிஸ்கிரிமினேஷன்னா தப்பாக தோணும், ஏன்னா நம்ம வந்து எல்லா விதமான சேனல் மீடியா எல்லாத்தையும் பார்த்து டிஸ்கிரிமினேஷன்னா அது வந்து ஏதோ தப்பான சப்தம் மாதிரி தோணும். எங்கே பகுத்தறிவு இருக்கோ அது விவேகம், சரியா? அப்போது வேத பூர்வம் என்ன பண்ணுறது, அதாவது வேதத்துடைய முன்பகுதி பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து ஆரம்பித்து கிரகஸ்தாசிரமத்திலேருந்து அடுத்தது கிரகசாஸ்திரமாக இருந்து எனக்கு முழுமையாக எது தர்மம் எது அதர்மம்ங்கிற விஷயத்தை வந்து நாலேஜ் வந்து வேதபூர்வம் எனக்கு கொடுக்குறது. படிக்கிறது வந்து பிரம்மச்சாரியாக இருந்து எல்லா விஷயத்தையும் படித்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து என்னுடைய கிரகசாஸ்திரமத்தில் பண்ணுறேன், சரியா? அப்போது இது இது சரி இது தவறு அப்படின்னு வேதத்தை சார்ந்து வைதிகமாக டிஃபைன் பண்ணுறது வந்து ஆஸ்திகம், அது பேர் தர்மா தர்ம விவேகம். ஸோ வேதபூர்வத்துடைய விஷயம் வந்து எது தர்மம் எது அதர்மம். அதுலேருந்து ஃபர்தராக என்ன ஆகிறது அப்படின்னா இந்த தர்மத்திலேருந்து ஏற்படக்கூடிய புண்ணிய பலனால் எனக்கு இந்த ஜகத்தை பற்றி எனக்கு ஏற்பட்ட கர்ம பலன் இவ்வளோ பலன் எனக்கு சந்தோஷம் ரூபமாக நிறைய விஷயத்த ரூபமாக எனக்கு நிறைய பலன் ஏற்படுறது. பலன்னா என்ன அர்த்தம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது, எனக்கு சிச்சுவேஷன்ஸ் என்னதெல்லாம் அமையிறது, நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சில நேரம் இது சக்ஸஸே ஆகமாட்டேங்கிறது, கரெக்ட்? இதுலேருந்து என்ன ஒரு லேர்னிங் எனக்கு ஏற்படும், எனக்கு ஏற்பட்ட சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாமே டெம்பரரியாக இருக்கே அப்படிங்கிற அறிவு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்புரிக்க ஆரம்பிக்கும். முக்கியம் அப்போ எனக்கு ஏற்பட்டக்கூடிய எல்லா விஷயமும் டெம்பரரி அல்லது அனித்தியமா இருக்கு இந்த கர்ம பலன். நான் எவ்வளவுதான் கர்மம் பண்ணி இதெல்லாம் ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடணும்னு இவ்வளோ தூரம் நான் கர்மம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்ல, எவ்வளோ பிராயச்சித்த கர்மம் பண்றேன், அதை பண்ணினா அது கிடைக்கும், இதை பண்ணினா இது கிடைக்கும், யஜ்ஞம் யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணினாலும் அதுலேருந்து ஏற்படக்கூடிய பலன் இந்த லோகமாக இருந்தாலும் சரி இந்த லோகத்தில் வந்தாலும் சரி ஸ்வர்க்க லோகத்தில் வந்தாலும் இல்லை பிரம்மலோகம் வேற லோக பிராப்தியாக இருந்தால் கூட அதெல்லாம் எப்படி இருக்கு, ஒரு டைம் பவுண்டாக இருக்கு. அதை சாஸ்திரம் என்ன டிஃபைன் பண்ணுறதுன்னா அனித்யம், கர்ம பலன் அனித்யம். ஒரு விஷயத்தை போய் அடைஞ்சு அதுலேருந்து ஒரு சந்தோஷமோ சுகமோ ஏற்பட்டதுன்னா அது கொஞ்ச காலம் இருக்கும், அதுக்கப்புறம்
நம்ம புதுசாக மொபைல் வாங்குகிறோம், இல்லை மொபைலில் எல்லாத்தையும் இருக்கப்போ அந்த மொபைலில் புதுசாக நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாட்ஸ்அப்புள்ளே போகிறது என்ன, அது எப்படி இருக்கும், வா இவ்வளோ வீடியோ பார்க்க முடியறதா, இவ்வளோ ஃபோட்டோ வருதா, அவள் அந்த ஊரில் இருக்காளே, உடனே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சிட்டாளே, டக்குன்னு என்னால் பார்க்க முடியறது, அவள் அப்படியே வீடியோலாம் எடுத்து அமுச்சிட்டாலே, நமக்கெல்லாம் அப்படியே சந்தோஷம், வா வா வா. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும் அந்த வாட்ஸ்அப்பே நமக்கு வந்து ஒரு பெரிய எப்படி இருக்கும், மணி என்ன 12 மணி ஆயிடுதா ராத்திரி, சூச்சோ சாப்பிடவே இல்லையே நான், ஏன் மாமி மாமா என்ன 8 மணிலேருந்து வாட்ஸ்அப்பில் பிஸியாக இருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய விஸ்வரூபத்தை நமக்கு காட்ட வரும். அது என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடும், அதனாலேயே நமக்கு நேச்சுரலாக துக்கம் ஏற்படும். அப்போ அது கொடுத்த அது கொடுத்த கொடுக்குற சந்தோஷம் எவ்வளோ நாள் இருக்கு, அதே மொபைல் விழுந்து உடச்சிருந்து வச்சுக்கோங்க, பொண்ணு வாங்கி கொடுத்த மொபைல், பொண்ணுன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷல் தானே, பொண்ணு வாங்கி கொடுத்த மொபைல் கீழே விழுந்து உடஞ்சிருக்குன்னா எப்படி இருக்கும், ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி. அப்போது எங்கெல்லாம் நான் சுகத்தை அனுபவிக்கிறேனோ, எங்கெல்லாம் நான் வந்து ஒரு இன்பத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேனோ, அது எப்படி இருக்கு எனக்கு தெரியாமையே, இட்ஸ் டெம்பரரி, அநித்தியமாக இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணம், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா என்டையர் வேத பூர்வம் அது கொடுக்கக்கூடிய பலனானது வந்து அனித்யம். அனித்யங்கிறது வந்து நாலேஜ், ஓ இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும், ஆனால் நமக்கு எப்படி இருக்கு, இது இருந்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும், பர்மனெண்ட்டாக இப்படி சந்தோஷமாக இருக்கணும், கரெக்ட். அப்போது நேச்சுரலாக அடுத்த க்வெஸ்சன் என்ன ஏற்படும், பர்மனெண்ட்டாக சந்தோஷமா அல்லது பர்மனெண்ட் சுகம் இல்லை பர்மனெண்ட் ஆனந்தம் எங்கே இருக்கு, இருக்கா எங்கே இருக்கு, எப்படி நான் அதை அடைய முடியும், இப்படி நீங்கள் யோசிக்கலைன்னா யோசிச்சு பாருங்க, உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா விஷயத்தையும் கோரிலேட் பண்ண முடியும், முடியணும். அப்போது எது நித்தியம் அப்படிங்கிற கேள்வி எழும்படும், எழும்பும், இது புண்ணிய பலனுடைய விஷயம். அல்லது நம்ம இந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் ஸ்லோவாக கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஜர்னி பண்ண முடியும். அப்போ எது நித்தியம் எது அநித்தியம்னு தெரிஞ்சுக்கிறது வந்து நித்யா நித்திய விவேகம், தர்மா தர்ம விவேகத்திலே என்ன இருந்து நித்யா நித்திய விவேகத்தை நம்ம டிராவல். எது நித்தியம்னு கேட்டுட்டோம்னா நேச்சுரலாக என்ன பண்ணுறது, வேதாந்தத்துக்குள்ளவா, குருக்கிட்ட போ, ஒழுங்காக படி, எது நித்தியம்னு எல்லாம் சொல்லி கொடுப்பா, பிரஸ்தான திரையத்தை படி, இந்த மாதிரி விவேக சூடாமணி பிரகரண வேதத்தை நல்லா படி, அதுதான். இவ்வளோ நாள் எங்கெல்லாமோ சுற்றி என்னெல்லாமோ அடைஞ்சு சந்தோஷத்தை அடைஞ்சோம்ல, இப்போ ஃபைனலாக என்ன சொல்லிட்டுன்னா ஒழுங்காக சாஸ்திரத்தை ஒழுங்காக படி, அதான் உனக்கு பர்மனெண்ட் ஆனந்தம்னு கொடுக்குறது, சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்குறது. அப்போ எது நித்தியம் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே சாஸ்திரம் என்ன சொல்லும்னா ஆத்மா எதுவோ அதுதான் நித்தியம். எது ஆத்மா அப்படின்னா நான்ங்கிறது ஆத்மா, எது சைத்தன்யமோ அது ஆத்மா, சரியா, எது ஆனந்தமோ அது ஆத்மா, எது சத்தியமோ அது ஆத்மா, எது நித்தியமோ அது ஆத்மா. இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன்ல இது மட்டும் பண்ணலாம், இதோடைய எல்லா சொல்லுக்கான விவரம் ஸ்லோக ரூபமா நம்ம பார்க்கணும். அப்போ எது அனாத்மா, எது நான் இல்லையோ அது அனாத்மா, வாட் இஸ் நாட் மீ இஸ் அனாத்மா. அப்போ இந்த அனாத்மா எது ஆத்மா எது, அப்போ ஆத்மா அனாத்மா விவேகம் அர்த்தம் என்ன பார்த்துட்டு இருக்கோம், அப்போ விவேக சூடாமணியில் இருக்கக்கூடிய விவேகம்ங்கிற சொல்ல நம்ம பார்க்கணும். ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, எது உண்மை எது உண்மை இல்லை, நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எதெல்லாம் நான் அனுபவிக்கிறேனோ எதெல்லாம் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறதோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ பண்ண முடியுமோ அதெல்லாம் ரியல், கரெக்ட். சாஸ்திரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எதெல்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறையோ அதெல்லாம் உண்மை இல்லை, உண்மை போல அப்படின்னு சொல்கிறேன். அப்போது சத் அசத் விவேகம், அப்போ இந்த விவேக சூடாமணி வந்து
நித்யா நித்ய விவேக சூடாமணி, ஆத்மானாத்மா விவேக சூடாமணி, கன்க்ளூஷன் சத் அசத் விவேக சூடாமணி. இது எல்லாமே இதில் வரப்போகிறது. விவேகம்ங்கிற சொல், புத்தி அதிபோ விசேஷத்தகா, புத்திங்கிற சொல்லுக்கு விவேகம்னு அர்த்தம். அப்போ மனுஷனுக்கு எது ஜுவல், எது ஹையஸ்ட் விஷயம் ஒரு மனுஷ பிறவிக்குன்னா விவேகம். சூடாமணி, சூடா அப்படின்னா என்னது, தலை. சூடாமணினா உங்களுக்கு சொல்லணுமா, ரொம்ப ஃபேமஸான விஷயம். சூடாமணி எங்க வைப்பா, கழுத்துல மாட்டிப்பாளா? இப்போ ஏதோ வந்திருக்கு, இவ்வளோ பெருசா மாட்டிக்கிறாள். நம்ம அந்த காலத்தில் வந்து சூடாமணியை இங்கே அழகா இங்கே வச்சுக்கோம், கரெக்ட். அப்போ கிரஸ்ட் ஜுவல், எந்த எந்த ஒரு ரத்தனம், ஒரு ப்ரெஷியஸ் விஷயம், டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் விஷயத்தில் நம்ம மேலே வைப்போம். இப்போ சூடாமணி அப்படின்னா ஹையஸ்ட் விஷயம், ரொம்ப சுப்பீரியரான விஷயம். இப்போ விவேகம்ங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு சுப்ரீமாக சுப்பீரியராக இருக்கு, சரியா? அந்த விவேக சூடாமணி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த விவேக சூடாமணியில் இந்த விவேகம்ங்கிறது எப்படி, நிறைய சின்ன சின்ன உதாரணம் சொல்கிற மாதிரி சொன்ன மாதிரி பேசிக்காகவே நமக்கு என்ன விவேக சக்தி இருக்குது, அதை நம்ம பிரயோகப்படுத்துகிறோமா யூஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது தான் நம்ம கையில். நமக்கு அபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜென்மா மனுஷனாக பிறந்ததுனாலேயே டிஸ்கிரிமினேஷன் பவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறோம், யூஸ் பண்ணுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான், சரியா? அப்போது இந்த வேதாந்தம் வந்து பிரஸ்தானத்திரயம், அதுலேருந்து பிரகரண கிரந்தம், அதில் வரக்கூடிய விவேக சூடாமணி, அதுக்கு வந்து ஸ்ருங்கேரி பரிவார் மகாஸ்வாமிகள், ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமி வந்து விவரமாக பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து என்ன, குரு பரம்பரா குருநாதர் என்ன கிளாஸ் எடுத்திருக்காரோ அந்த விஷயத்தோடு சேர்ந்து இந்த பாஷ்யத்தையும் அதுக்கான சப்போர்ட் அதையும் சேர்ந்து நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்ப்போம், சரியா? அப்போது சொன்ன மாதிரி இந்த விவேகம்ங்கிறது வந்து வாழ்க்கையோட லட்சியம் என்ன, என்னுடைய ஹியூமனிட்டி ஹியூமனாக பிறந்ததுனால அதோடைய கோல் என்ன அப்படிங்கிறதும் ஃபண்டமெண்டல் விவேகத்தை தான் வரும். ஓ, இதுதான் என்னுடைய கோல், இதுக்காக தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் இன்ட்ரடக்ஷன், சரியா? இந்த இன்ட்ரடக்ஷனோட நம்ம வந்து முதல் ஸ்லோகம் படித்தோம் இல்லையா, மங்களாச்சரணம். மங்களாச்சரணம்னா என்ன அப்படின்னா, இந்த மங்களாச்சரணத்தில் வந்து ஒரு கிரந்தமானது ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னா, அதில் வந்து கிராட்டிடியூட்டை சுத்தரிவிக்கிறது சங்கர கிரந்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவ்வளோ காலம் முன்னாடி நம்ம இப்போ கூட படிச்சுட்டுருக்கோமே ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கப்புறம், கரெக்டாக? அப்போது எழுதக்கூடிய கிரந்தம் அமையிறது இல்லையா, அது பண்ணும்போதே அதோடைய பிரயோஜனம், அதோடைய வீச்சு மேக்சிமம் இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியாலேயே பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ எனி ஒர்க்கு நம்ம பண்ணும்போது அதோடைய பிரார்த்தனை ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன ஒர்க் பண்ணாலும் பிரார்த்தனை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரியணும், பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம போகணும். ஸோ பிரார்த்தனைக்கான எம்பசைஸ் வந்து இந்த மங்களாச்சரணம் கொடுக்குறது. அதே மாதிரி இந்த கிரந்தம் வந்து பண்ணவருக்கும் இங்கே சொல்கிறவருக்கும் இங்கே கேட்குறவாளுக்கும் இந்த விஷயம் வந்து புரியணும். இந்த கிரந்தம் முடிகிற மட்டும் இதை தொடர்ந்து நான் வரணும், இதில் வரக்கூடிய இந்த ட்ராவலானது தொடர்ந்து இருக்கணும், எந்த தடையும் வந்துடக்கூடாது. ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மம், மூணு விதமான பிரதிபந்தம் நமக்கு அமையும். கிளாஸ்க்கு வரும்போதே யாராவது ஒருத்தர் வந்துடுவார். அப்புறம் எனக்கே மூட் ஆஃப் ஆகிடும், இன்னைக்கு ஓனா அதே தானே சொல்கிறாரு, திருப்பி திருப்பி அடுத்த வாரம் போய்க்கலாம், இல்லை சோடு மழை போட்டோம், ஏதோ ஒரு இது இந்த மூணு தடையை தவிர வேறு கிடையாது, ஏதோ ஒரு விஷயமா நமக்கு தடை ஏற்படும். அந்த மாதிரிலாம் தடையெல்லாம் இல்லாமல் இந்த விஷயம் நான் தொடர்ந்து படிக்கணும், இதுக்கு தொடர்ந்து நான் போகணும், இந்த விஷயம் கரெக்டாக புரியணும், புரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அப்படி அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு, இல்லை சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம், சத்குரும் அகம் சத்குரும் பிரணதா அஸ்மி. கடைசி வாக்கியம் எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம் சொல்கிறது, என்னுடைய
குருநாதருக்கு நான் நமஸ்கரிக்கிறேன். நம்ம கிளாஸ் அப்படிதான் ஆரம்பிச்சோம். என்ன போன வாரம் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் குரு ஒரு பரம்பராக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த விஷயம் வந்து குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்போ சத்குரு பிரணதோஸ்மிகம். நிறைய குரு இருக்கா, டான்ஸ் சொல்லி கொடுக்குறவா குரு, பாட்டு சொல்லி கொடுக்குறவா குரு, என்ன நிறைய குரு இருக்கா. நம்ம எந்த குருவை பற்றி சொல்கிறோம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இருக்கணும். எது குரு அப்படின்னா, எங்கே வந்து அஞ்ஞானமானது நீக்கப்படுறதோ, குரு இருள் எங்கே நீக்கப்படுறதோ நீக்கக்கூடியவர் குரு. எவரினால் எனக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம் நீக்கப்படுகிறதோ அவர் எனக்கு குரு. அப்போ இங்கே வந்து சத்குரு, சத்குரு அப்படின்னாக்க சத் அப்படின்னா பிரம்மன் பொருள். அப்போ யார் எனக்கு இந்த வேதாந்த விஷயத்தை பிரம்ம வித்யாவை எனக்கு உபதேசித்து என்னை பற்றி நான் ஞானம் எங்கே நீக்கப்படுறதோ அப்படிப்பட்ட குரு சத்குரு. அப்படிப்பட்ட குருக்கு பிரணதோஸ்மியம். அப்படி குரு எப்படிப்பட்டவரா, நம்மளை மாதிரியே கஷ்டத்துலேயும் துக்கத்துலேயும் இருப்பாரா, அப்படி இருந்தால் என்ன யூஸ். ஆமாம்ப்பா, நீயும் கஷ்டத்தில் இருக்க, என்னுடைய கஷ்டம்லாம் நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம போனப்போ அவரும் எல்லாம் சேர்ந்து அவருடைய கஷ்டங்களை கொட்டினா நம்மளே பரவாயில்ல போல இருக்கு, அப்படி தோணும்ல. இங்கே எப்படின்னா பரமானந்தம், சுகதுக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், சுகதுக்கம் யாருக்கு பாதிக்கப்படவில்லையோ அப்படிப்பட்டவர் பரமானந்தம். எது இன்ஃபைனைட் ஆனந்தமோ, யார் தன்னை ஆனந்த ஸ்வரூபமோ யார் உணர்ந்தாரோ அப்படிப்பட்டவர் கோவிந்தம். சங்கரருடைய குரு யார், கோவிந்த பகவத். ஒரு பொருள் கோவிந்தத்துக்கு வந்து கோவிந்த பகவத் பாதர், அப்படிப்பட்ட கோவிந்தனுக்கு எனக்கு நமஸ்காரம். கோவிந்தன் இன்னொரு அர்த்தம் இருக்கு, யாரை குறிக்கிறது, நாராயணனை குறிக்கிறது. அப்போ ஈஸ்வர நமஸ்காரமும் எடுத்துக்கலாம், சரியா. கோவிந்தம்ங்கிற சொல்லுக்கு கோவிந்தம், எவர் வேதத்தினால், கோங்கிற சொல்லுக்கு வந்து வேதம்னு அர்த்தம் இருக்கு, யார வேதத்தினால் மட்டுமே அறிய முடியுமோ அப்படிப்பட்டவர் கோவிந்தன். அப்படிப்பட்ட கோவிந்தன் பரமானந்தம், தம் பரமாத்மனா தம் அகோச்சரம். எப்படிப்பட்டவரா அந்த குருநாதர், பரமாத்மாவுக்கு ஈக்குவலா, குருநாதரே பரமாத்மா, பரமாத்மாவே குருநாதர். தம் அகோச்சரம், தம் அகோச்சரம்னா அப்படி ஈஸ்வரன் எப்படி, பகவானை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அல்லது இந்த பிரம்மன் ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், கண்ணால் பார்த்தோ காதால் கேட்டோ ந மனோகச்சதி ந வா கச்சதி அப்படிங்கிறது உபநிஷம். இந்திரிய அகோச்சரம், இந்திரியத்தினால் எது உணர முடியாதோ, இந்திரியத்துக்கெல்லாம் எது சாட்சியாக இருக்கோ அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் அப்படிப்பட்ட என் குருநாதர் சத்குரும் பிரணதோஸ்மியம். எப்படி இருக்காரா குருநாதர், சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம். அப்போ இந்த பிரம்ம வித்யா, இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா, சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் அல்லது குரு உபதேசேன சாஸ்திர உபதேசேன, குரு வாக்கிய சாஸ்திர உபதேசேன சர்வ வேதாந்த சித்தாந்தம்னா தாத்பரியம், சித்தாந்தத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியுமோ அப்படி தெரிஞ்சின்றவர் என் குருநாதர். புரியுது இல்லையா, இங்கே இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தாத்பரியத்தையும் சொல்லி ஈஸ்வரனை நமஸ்காரமும் பண்ணி அப்படிப்பட்ட குருநாதருக்கும் நமஸ்காரம் பண்ணி அந்த குருநாதர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன சொல்லி கொடுக்க போகிறான்னு இன்டைரக்டாக இங்கே ரிவீல் பண்ணிட்டோம். சர்வ வேதாந்த சித்தாந்த, எல்லா வேதாந்தத்துடைய தாத்பரியம் எந்த குருநாதர் சாஸ்திர உபதேசம் பண்ண போகிறாரோ அந்த குருநாதர் பரமாத்மாவும் அவரும் வேறு வேறு இல்லை, சாஸ்திரமும் அவரும் வேறு வேறு இல்லை. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யோமவத் யாத்த தேகாய தட்சிணா மூர்த்தகினமான ஸ்லோகம் இருக்கு. அப்போது சாஸ்திரமும் குருவும் பகவானும் வேறு வேறு இல்லை, அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் என் குருநாதர் ஈஸ்வரனுக்கு பரமாத்மா, அப்படிப்பட்ட குருநாதருக்கு பிரணமாமியகம், அப்படிப்பட்ட குருநாதருக்கு நமஸ்காரம் அப்படின்னு எந்த வேதத்துடைய இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சர்வ வேதாந்த சித்தாந்தம்
அதாவது டோட்டல் எசன்ஸ் யாருக்கு புரிஞ்சிருக்கோ, வேதாந்தத்துடைய எசன்ஸ். ஏன்னா வேதாந்தம் வேதம், டோட்டலாக வேதம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விஷயம் சொல்கிறேன். அப்போது யாரால் மொத்த வேதத்துடைய எசன்ஸ், எந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஆத்ம ஞானம் அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து தெரிஞ்சின்றவர், எனக்கு சொல்லக்கூடியவர் இந்த குருநாதர். பிரணமோம்யகம், நமஸ்காரம் அப்படின்னு குரு நமஸ்காரம், ஈஸ்வர நமஸ்காரம், சாஸ்திர நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம டெக்ஸ்டுக்குள்ளே போகிறோம். ரெண்டாவது ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 2. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபமத, பும்ஸ்வம் ததோ விப்ரதா, தஸ்மாத் வைதிக மார்க, தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா, வித்வத்மத் பரம் ஆத்மானாத்ம விவேசனம் ஸ்வனுபவோ, பிரம்மாத்மனா சம்ஸ்திதிஹி முக்திர்நோஷத கோடி ஜன்ம சுக்ருதைஹி புண்யைர் வினா லப்யதே. அப்போ இந்த ஸ்லோகம் 2, 3, 4, 5 இந்த எடுத்தக்கூடிய மனுஷ ஜென்மாவுடைய குளோரியை சொல்றது. என்ன பர்பஸ் மனுஷ ஜென்மா, எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து குளோரிஃபை பண்ணி, எவ்வளோ முக்கியமாக இந்த ஜென்மா நமக்கு அமைஞ்சிருக்கு, அதை எப்படி ரைட்டாக யூஸ் பண்ணணுங்கிற விஷயத்த வந்து இந்த 2, 3, 4, 5 சொல்கிறது. அப்போது 84 லட்சம் ஸ்பீஷீஸ் இருக்கு, 84 லேக்ஸ் ஸ்பீஷீஸ், பாப்புலேஷனை சொல்ல 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. அதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஜீவராசி எது அப்படின்னா மனுஷன், மனுஷ ஜென்மம். அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏதாவது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய, நான் ஃபஸ்ட் ரேங்க் கிளாஸ் ரூமில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாலே ஆ அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஜீவராசி, 84 லேக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம, அது கேட்குறதுக்கே பெருமையாக இருக்கணும், கரெக்டாக. அப்படி இந்த 84 லட்சம் ஜீவராசியில் முதல் ஜீவராசி வந்து மனுஷா. ஜந்துனாம் நரஜென்ம துர்லப மதா, குட் பெட்டர் பெஸ்ட்டு, இது படிச்சிருக்கோம்ல. துர்லப மதகன்னா அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்கிறார், இதுக்கு மேலே ஒரு விஷயம் உனக்கு பெஸ்ட்டு கிடைக்காது ஃபஸ்ட்டு. அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறது, லப்வா கதஞ்சு, எப்படியோ மனுஷ ஜென்மா கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம தான் ட்ரை பண்ணி மனுஷ ஜென்மான்னு டிசைட் பண்ணியா பிறந்தோம், பிறந்துட்டோம் மனுஷனா, கரெக்ட். அப்போது ஜந்துனா எல்லா விதமான ஜீவராசிகள், ஜந்துனா என்னது, ஜாயதே இது ஜந்து, ஜாயதே இது ஜீவகா, எது ஜீவனோ அது ஜந்து. அப்போது அந்த ஜாயதே எது வந்து பிறக்கிறதோ அது வந்து ஜந்து. எது வந்து ஜென்மம் அப்படின்னு கேட்டோம்னா, என்னுடைய ஆத்ம சைத்தன்யத்துடைய சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரத்துடைய சேர்றது வந்து ஜென்மம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு என்ன, இந்த உடம்பு பிறக்கிறது, இந்த உடம்பு ஒரு நாள், கரெக்டாக. அப்போது இந்த ஜென்மா, இந்த டயத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஜென்மா அமையிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கு, துர்லபமதா. அடுத்தது என்ன ரேரஸ்ட், பும்ஸ்துவம். லிட்ரலாக நீங்கள் டிக்ஷனரி மீனிங் பார்த்தேன்னா பும்ஸ்துவம் அப்படின்னா மேன், மேல். இது சாதாரணமாக எப்படி இன்டர்பிரட் பண்ணிடுவா, மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரேர், அதில் ஆம்பளையாக பிறக்கிறது ரொம்ப ரேர்
அப்படி லிட்டரலாக அப்படி புரிஞ்சிக்க கூடாதுங்க. அப்படி ஆம்பளைன்னு நம்ம குவாசிஃபை பண்ணிட்டோம்னா ஒரு பக்கம் எல்லாம் எழுந்து போயிடலாம், நாட் ரெலவெண்ட். அப்போ இந்த புருஷ்வங்கிறது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த மைண்டை குறிக்கிறது. எது இந்த மனசு சொல்லுங்க, எது பொம்பளை மனசு, எது ஆம்பளை மனசு கிளாசிஃபை பண்ண முடியுமா? நீங்க சில இடத்துலலாம் வந்து 5வது மாதம் 6வது மாசம் 7வது மாசம் ஐ திங்க் அந்த டைத்துக்குள்ளே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணால் டாக்டருக்கு தெரிஞ்சிடும் குழந்தை வயிற்றுக்குள்ள ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு. லாபடி சொல்ல மாட்டான், கரெக்ட். ஆனால் அது மாதிரி ஏதாவது ஸ்கேன் பண்ணி இது வந்து மேல் மைண்ட், இது ஃபீமேல் மைண்ட் அப்படின்னு 1வது மாதத்துலேயே சொல்ல முடியுமா? அப்போது ஆண் பெண்ணுங்கிறது வந்து இந்த உடம்புக்கு தான். அப்போ இங்கே புருஷ்த்வங்கிற விஷயம் என்ன சொல்கிறது அப்படின்னா மைண்டோடைய ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது, மைண்டோடைய குவாலிஃபிகேஷனை குறிக்கிறது, மைண்டோடைய குணாதிசயங்களை குறிக்கிறது. எந்த அளவுக்கு மைண்டு மெச்சூர்டாக இருக்கோ அப்படிப்பட்ட விஷயம். அப்போது இந்த மனுஷ ஜென்மா வந்து அதில் வந்து நட்பண்புகளோட என்ன நல்ல சத்துவமாக மைண்ட் இருக்கிறது வந்து அதை விட ரேர். இந்த விவேகம் இருக்கிறது ரொம்ப ரேர், கரெக்டா? அப்போது இங்கே பும்ஸ்தம் குறிக்கிறது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மைண்டு. அதில் வந்து எப்படி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மைண்ட் நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எங்கெல்லாம் நம்ம எமோஷனலாக டிபெண்ட்டாக இருக்கோம். நிறைய இடத்துல டிபெண்ட்டாக நம்ம இருக்கோம், கரெக்ட். எமோஷனல் டிபெண்டன்சி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களுக்கு வந்து வீக்னஸ். அப்படியே ரிலேஷன்லாம் கட் பண்ணிட்டு யாருமே வேண்டாம் அப்படி சொல்லலை. எமோஷனல் டிபெண்டன்சி மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியறதா செக் பண்ண முடியும், இன்னும் ஜாலியாக இருக்க முடியும். அப்போது பும்ஸ்வங்கிறது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மைண்டை கொடுக்கறது, எமோஷனலாக டிபெண்ட் இல்லாத மைண்டை கொடுக்கறது. ஏன்னா சாஸ்திரத்தோடைய கன்க்ளூஷன் என்ன தெரியுமோ, நீ இன்டிபெண்ட்டுன்னு சொல்கிறது தான் அதோடைய கன்க்ளூஷன். நான் எங்கேயுமே எப்பவுமே எதுலேயுமே டிபெண்ட் இல்லை, அப்படிப்பட்ட நேச்சர் தான் என்னுடைய நேச்சர்னு சொல்கிறது வந்து கன்க்ளூஷன். அப்போ ஃபண்டமெண்டலாகவே நார்மலாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் உலக விவகாரத்திலே வந்து மைண்ட் எப்படி இருக்கணும், ஓரளவுக்கு இன்டிபெண்ட்டாக இருக்கணும், எமோஷனலாக டிபெண்ட் இல்லாமல் இருக்கணும், சரியா? ராமிஜி அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார், இந்த சேர், இந்த சேர் ஓகே, ஒரு சேர் இருக்கும் பார்த்தேனோ சில இடத்துல வந்து ஷோக்காக கார்ட்போர்ட் சேர் பண்ணியிருப்பான். அந்த கார்ட்போர்ட் சேர் எப்படி இருக்கும், சும்மா ஷோக்காக அதை பார்க்கலாமே தவிர அதில் உட்காந்தா என்ன ஆகும், மொத்த ஜகத்து அந்த கார்ட்போர்ட் சேர் மாதிரியும் எவ்வளோ கொள்ள நான் டிபெண்ட் ஆகணும் அவ்வளோ கொள்ள அது என்ன வீக்னஸை குறிக்கிறது. ஸோ பும்ஸ்தங்கிறது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மைண்ட், மெச்சூர் மைண்டை குறிக்கிறது. அப்போ முதல் ரேர் வந்து ரேரஸ்ட் விஷயம் என்னது துர்லபா பார்த்தா மனுஷ ஜென்மா ஜந்தூனா நர ஜென்மம். அடுத்தது வந்து இப்படி ததஹா பும்ஸ்தா, இப்படி கரேஜியஸ் ஸ்ட்ரென்த் மைண்ட் வந்து ரெண்டாவது. அடுத்தது ததோ விப்ரதா, விப்ரதா ஜென்மனாம் ஜாயதே சூத்ரா கர்மனா விஜமுச்சதே வேத பாட்டேன விப்ரதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும். பிறக்கும் போதே எல்லாரும் பேசிக்காக எப்படி இருப்போம், சூத்ரன். உபநயனம் பண்ணி அந்த கர்மம் பண்ணுறதுனால விஜஹா இரண்டாவது ஜென்மம். அப்போது விஜஹா அப்படின்னா உபநயனம் பண்ண இந்த ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஏற்படும். அது மட்டும் பண்ணினா போதுமா, பூனலை போட்டு அப்படியே விட்டுட்டா போதுமா, ரிச் டெய்லி பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், சமிதாதானம் பண்ணணும், பிரம்மச்சாரினா, கரெக்ட். அப்போது அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பூனல் ஆவணி ஆவட்டத்தில் என்ன பண்ணுறோம், பிரம்மச்சாரிக்கு தலாவணி ஆவட்டத்தில் வேதாரம்பணம், பூனல் போட்டால் என்ன ஆகிறது, வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏற்படும். வேத பாட்டுன்னா விப்ரதா, அப்படி வேதத்தை படிக்கக்கூடியது. அதாவது இந்த ஜென்மாவில் வந்து ஒரு சாத்விகமாக மனசு அந்த அந்தக்கரணம் கிடச்சி அதில் வந்து வேதத்தை படிக்கிறது சாஸ்திரத்தை படிக்கிறது இருக்கே அது ரேரோ ரேரு, அபூர்வம், கிளியரா? அப்போது இங்கே
என்ன பண்ணணும்னா இந்த வேத படிக்கிறது மூலமா எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஆ வேதம் ஏதாவது சொல்லிட்டு போவோம் எனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் வேதம் சொல்கிறது கரெக்டு, ஸ்ரத்தா ஃபஸ்ட்டு வேத பூர்வத்தில் வந்து இது கரெக்டு தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஃபண்டமெண்டலாக அதில் வந்து ஒரு ஆஸ்திக்க புத்தி ஏற்படும். அப்படிப்பட்டவன் விப்ரதா. அதுக்கப்புறம் தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா, எது தர்மம், என்னுடைய டியூட்டி என்ன, ஆட்டிடியூட்ல நான் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன வர்ச்சூஸ் வேல்யூஸ் பண்பு, இது மூணு சேர்ந்ததான் தர்மம். எல்லாரையும் தூஷிச்சுட்டு எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு நீ பாட்டுக்கு கர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்ப புண்ணியம் ஏற்படும், இது மூணு ஒன்று சேரும் போது புண்ணியமா, ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னா கூட அந்த இடத்துல குறைஞ்சது பலன். அப்போ தர்மம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னுடைய கர்மம் மட்டும் இல்லாம அதோடைய ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்புறம் என்ன வேல்யூ, எதுக்காக நான் பண்றேன், எதற்காக பரோபகாரமா பண்றேன்னா செல்ஃபிஷா பண்றேனா, எல்லாமே அதில் பொறுத்துரு. இப்போ என்னெல்லாம் அஹிம்சா பரமோ தர்மஹா இவ்வளோ வர்ச்சுஸ் வேல்யூ சொல்லப்படுறது, இதெல்லாம் சேர்த்து ஒரு காரியம் பண்ணணும்னா அது தர்மம். அப்போ வைதிக தர்ம மார்க்க பரதா. அப்போ இந்த மனுஷ ஜென்மாவை வந்து அதில் வந்து வேதம் படித்து என்ன அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அபூர்வமும் அபூர்வம். புரியுறது இல்லையா? துரியோதனன் சொல்கிறான், ஜானாமி தர்மா நச்சமே பிரவிற்த்தி, ஜானாமி அதர்மா நச்சமே நிவர்த்தி. மாமா எனக்கு எது தர்மம்னு தெரியும் எது அதர்மம்னு தெரியும், தர்மத்தை வந்து என்னால் வழிபட முடியல அதர்மத்தை விட முடியல. அப்போ தர்ம மார்க்க பரதாங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு டிசிப்ளின் லைஃப், வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கே அதுவே ரேரா. என்ன என்ன தர்மமாக பண்ணேன்னா என்ன என்ன பெரிய ஆகிட போகிறது, ஒன்றும் ஆகாது. இந்த டீச்சிங் மட்டும் கிடைக்காது, அப்படி தப்பி தவிர அதை கிடச்சதுன்னா புரியாது. என்னென்னா ஃபண்டமெண்டல் என்ன, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் விட்டுடுவாங்க, அதெல்லாம் உங்களால் இந்த விஷயத்தை ஃபாலோ தர்மமாக இருக்க முடியல, அதர்மமாக இருக்கேன்னாலே உங்களாலேயே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. டென்ஷனாக இருக்கும், இரிட்டேஷனாக இருக்கும், சண்டை சச்சரவு ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும், மைண்டு ஃபஸ்ட்டு காமாக இருக்காது அதர்மம். செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு நான் போய் அதர்மம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ எங்கே தர்மம் அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த உதாரணம் எல்லாம் வெளியில் உள்ள இருக்கிறவா அதை பற்றிலாம் சொன்னது. என்ன அங்கேயும் நிறையா ஃபாலோ பண்ணுறவாலாம் இருக்கா, அவா எக்ஸப்ஷன். பட் எங்கே வந்து தர்மம் இல்லையோ அங்கே வந்து ஃபண்டமெண்டலாக உனக்கு மனசாந்தியானது இருக்கிறது ரொம்ப நாட் பாசிபிள். அப்போது இந்த வேத விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதைப்படி அனுஷ்டித்து அதைப்படியே வாழ்க்கையை வாழறது வந்து இந்த ஆஸ்திக்ய புத்தியை குறிக்கிறது. அப்படிப்பட்டவன் அபூர்வமோ அபூர்வம், தஸ்மாத் வைதிக மார்க்க பரதா. அப்போது நமக்கு வந்து வர்ணாசிரம தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கு, கரெக்ட். முறையாக நீங்கள் பிரம்மச்சாரியாக என்ன பண்ணணும், கிரகஸ்தத்தில் என்ன பண்ணணும், வானப்பிரஸ்தம் எதற்காக இருக்குது, கடைசியாக சந்நியாசம் எதற்காக இருக்குது, அழகாக சிஸ்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொசைட்டிக்கு நீ என்ன பண்ணணும், எங்கேயுமே செல்ஃபிஷாக நீ இதெல்லாம் பண்ணி நீயே வளர்ந்துமோ நீயே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலை. உன்னுடைய பர்சனல் கோல் என்ன, அதற்கு எப்படி நீ இந்த சொசைட்டியும் எப்படி நீ பரோபகாரம் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணி உன்னுடைய பர்மனண்ட் ஆனந்தத்துக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஃபுல் சிஸ்டம் நமக்கு ஏற்படுத்திக்கணும். தர்மம்னா என்ன, சாமானிய தர்மம், பேசிக்காக நட்பண்புகளோட அர்த்தவாத ஹிம்சா பண்ணாமல் திருடக்கூடாது, இதெல்லாம் காமன் சென்ஸ், வெளியில் யாருமே சொல்ல வேண்டாம், கரெக்டா? திருட திருடுறான், நான் காத்தாலியாக வந்து திருடுறான், இப்போ அதுவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணி ஹலோ ஹலோ நான் வந்து இப்போ திருட போகிறேன், யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணுறான், ஏன் அவனுக்கே தெரியாது தப்பு. காமன் சென்ஸ்
நம்மளை யாராவது வந்து பலான அடிச்சு நம்மளை ஹிம்சை பண்ணணும் நம்ம விரும்புவோம். நம்மளுடைய ஆசை அதுவா என்ன, எல்லாரும் யாராவது வந்து எல்லாரும் ஹிம்சை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்ப மாட்டோம். கரெக்ட். நம்ம அது அடுத்தவாளுக்கு பண்ணாதேன்னு சொல்றது அஹிம்சா, அது சாமானிய தர்மம். அதே மாதிரி அப்பாவா அம்மாவா அண்ணாவா தம்பியா மேனேஜரா எம்ப்ளாயியா சிட்டிசனா சொசைட்டியில் இருக்கிறதுக்கு சில டியூட்டிலாம் கொடுக்கப்பட்டு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்கு? யூனிவர்சல் ஹார்மனி அப்படியே நீ மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரீட்டைன் பண்ணுறது, அதை நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டுருக்கு. நீ ஏதாவது தப்பு பண்ணா ஃபுல் இது பாதிக்கிறதுன்னு சொல்றது சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவாங்கிறது கீதையில். நீ ஒரு சின்ன தப்பு பண்ணா மொத்த டோட்டாலிட்டிக்கே அது வந்து ஹார்மன் இம்பேலன்ஸ் ஆகுது. அதனால பாவங்கிற பேர்ல உனக்கு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன்லாம் ஏற்படுறது. சரியா? அப்போ தர்ம மார்க்கப்படுத்தா. இப்போ இந்த தர்மத்துடைய மேக்சிமம் பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். தர்மத்துடைய மேக்சிமம் பலன் புண்ணியம்னு சொல்லுவோம். கரெக்ட். அந்த புண்ணியம் புண்ணியம் எப்படி இருக்கான்? என்னுடைய இன்டர்னல் மெச்சூரிட்டி. திருப்பி திருப்பி நான் அதை சொல்கிறேன். அது என்னங்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். அந்த கரணை சுத்தி. அப்போது நீ தான் பகவான், அந்த பகவான் தான் நீ அப்படிங்கிற மகாவாக்கியத்தை நான் சொல்லும்போது ஆ சரி நம்ப முடிகிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? என்ன என்னை பற்றி எதாவது தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் இருக்கு எனக்கு பகவான் சொல்லிட்டேல என்ன? இப்போ வெளியில் போனால் நான் எவ்வளோ விஷயம் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? இப்படிலாம் நிறைய தாட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேர் இங்கே நிறைய வேதாந்தம் கேட்டுட்டு வந்திருப்பேன், பரவாயில்ல, அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஜென்ரலாக எப்படி தோணும் சாதாரணமாக? ஓ அப்படியா? கரெக்டா? அப்போது இந்த மகாவாக்கியத்தை சொல்லி அதை புரிஞ்சுட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் வழிபடணும் அப்படின்னா பேசிக்காகவே ஒரு விதமான குவாலிஃபிகேஷன், அந்த பும்ஸ்துவம் பார்த்தோம் இல்லையா, எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். நாயமாத்மா ந பலஹீனே லப்யதே, நாயமாத்மா பலஹீனே லப்யதே ந லப்யதே அப்படிங்கிறது உபநிஷத்துடைய மந்திரம். யார் வீக்காக இருக்கானோ, யார் மென்டலி வீக்காக இருக்கானோ அவனுக்கு வந்து இந்த ஆத்ம ஞானமே நாட் ரெலவெண்டா. அதுக்கு தான் அப்படி எம்பசைஸ் பண்ணுறது. ஸோ அப்போது சாதாரண உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் டாக்டர் ஆகணும்னா கூட, ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா கூட என்ன என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படுறது. கரெக்ட். அப்போது இந்த ஆத்ம வித்யா ஜென்மாந்திரமாக இருக்கக்கூடிய பந்தத்தை அறுக்கக்கூடிய விஷயம் என்னை பற்றின அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வேணும்? அப்போது அந்த ஸ்ட்ரென்த்து அந்த குவாலிஃபிகேஷன் அந்த மெச்சூரிட்டி வந்து தர்மத்துடைய மேக்ஸிமம் பலன். கிளியராக இருக்கியா? அப்போது ஏ வைதிக மார்க்க பரத்தா, அப்படி எனக்கு அந்த தர்மத்துடைய அந்த கர்ண சுத்தியோட இருந்தேன்னா ஒரு குருக்கிட்ட போய் இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு அந்த விஷயத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்ன, இந்த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பர்த் அப்படிங்கிறது என்னங்கிறது வந்து நம்மளால் போய் படித்து தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து இந்த சாஸ்திரத்தை எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபர்தர் ஸ்லோகத்தில், அதே ஸ்லோகத்தில் அடுத்த ரெண்டு லைனில் சொல்ல போகிறாரு. அது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஒரே நிமிஷம், அடுத்த வாரம் இதே டைத்தில் இங்கே கிளாஸ் இருக்கும். நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்போ வந்து ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்கோம், 580 ஸ்லோகம் இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்டான வர்க்கு. பட் நம்ம அதையும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், பேரலலாக பண்ண முடியுமான்னு பார்த்துட்டுருக்கோம். இன்னொன்று வந்து இங்கே ராமகிருஷ்ணா மட்டில் இந்த புக் இருக்குது. இந்த புக்கில் வந்து சன்ஸ்கிருதம் ஸ்லோகம் இருக்கும், இங்கிலீஷ் அதாவது தமிழ் ஸ்லோகமும் இருக்கும். உங்களால் இது 135 ரூபா. இது ரொம்ப காஸ்ட்டாக, யூஸ்வலாக புக்கு நம்ம கொடுத்துருவோம். இது காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா எங்கள் கிளாஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பட் பேரலாக நம்ம வந்து இந்த மாதிரி பேம்ப்ளெட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ளே இந்த புஸ்தகம் வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை இந்த பேம் இது இந்த நம்ம கொடுத்துருக்கிற இதை கண்டினியூ பண்ணாலும் சரி. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், எனக்கு வந்து ரெகுலராக நான் வரத்துக்கு விருப்பப்படுறேன், இந்த சப்ஜெக்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ரெகுலராக வரேன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய வந்து இங்கே இந்து மத்தி இருக்காங்க, ஸ்ரீ சத்யநாராயணன் ஜி இருக்காரு. அவாக்கிட்ட அவங்களுடைய ஃபோன் நம்பரை மொபைல் நம்பரை கொடுத்துட்டு போனேன்னா ஜஸ்ட் கிளாஸ் எப்போ இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். இந்த வாட்ஸ்அப்போடைய அட்வான்டேஜ் என்ன, அதை தான் கிண்டல் பண்ணினேன்னா என்ன, ஆனால் அதுக்கு நல்ல அசிஷனாக இருக்குது. இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணினோம் இல்லையா, சப்போஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஒரு வாட்டி நான் கேட்டுட்டு வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் நம்ம ஓரளவுக்கு சைஸ் கம்மி பண்ணி வாட்ஸ்அப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா இன்னொரு வாட்டி கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது, சரியா? ஸோ அது விஷயம். ஸோ ஃபோன் நம்பரை மட்டும் ஷேர் பண்ணிட்டு போனேன்னா ரெகுலராக அவங்களுக்கு மெசேஜ் வரும். ரொம்ப சந்தோஷம். திருப்பி அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை வந்து தனியாக கேட்கலாம். ஹரி ஓம். நமஸ்கார். அந்த குரூப் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நமக்கு நிறையா வீடியோஸ் வரும், சுவாமி ஃபோட்டோ வரும், எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் ஜஸ்ட்டு நம்ம எல்லோரும் அக்ரி பண்ணிட்டு ஒரு டிசிப்ளின் என்னென்னா ஃபார்வர்ட்ஸ் பண்ணாமல் கிளாஸ் ரிலேட்டட் டவுட்ஸு கிளாஸு அந்த மெசேஜ் மட்டும் நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணினோன்னா ஒரு குரூப்பில் நமக்கு கொஞ்சம் டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும், சரியா? அது சின்ன ரிக்வெஸ்ட். சப்போஸ் நீங்கள் எனக்கு ராமகிருஷ்ணா மட்டும்லாம் போக முடியாது, ஆனால் எனக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன்னா அதுவும் சொல்லுங்க, நம்ம வாங்கிட்டு வருவோம். அதுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் வேணும்.